Good morning. Good morning. Oh, yaar, adu side sound service. Nai oodu irra mari kattirudhu. Ey, odada oodu oodu. Nai oodu oodiche. Yukko, ippa mutti neenga kadaiya thorandhinga vechukkeenga. Ya vaara summa pichukittu povaen. Poota innikku kumiyudhu. Enna solra? Ungalku enna venuma vandu vaangalam. Enna paadi sonninga innoru time sollunga. Marka marka solle. Ungalku enna venuma vandu vaangalam. ஓ என்ன வேணும்னால வாங்கிக்கிறவா? அப்போ ஒரு செலவுக்கு ஒரு ஐட்ல ஒரு 1000 ரூபாய் காசு வேணும். எம்ஓபி கிட்ட கொஞ்சம் வாங்கி குடுக்குறீங்களா? நீங்க தானே சொன்னீங்க எது கேட்டலாம் பாசு பண்ணி குடுக்க சொன்னீங்க. நீங்க தானே சொன்னீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே அம்மா, நன்றிமா. ஆமாமா, நீங்க குடுக்குற காசுக்கு நீங்க சொல்ல சொன்னதான் நான் வீடியோல சொல்லிட்டேமா. நான் கிளம்புறேமா, என்னைய ஆளை விடுங்கம்மா. அதான படி மனசுலயே நினைப்பீங்க. மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருவீங்கல்ல, மறக்காம யாருமே லைக் போட மாட்டேங்கிறாங்க. பொம்பளைங்க மட்டும் அரை குறையா இருந்தா மட்டும் லைக் போடுறாங்க, நம்மளாம் பார்த்தா லைக் போட மாட்டாங்க. பொம்பளைங்களுக்கு ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? சோ நாங்க எங்க உட்கார்ந்திருக்கோம் பாக்குறீங்களா? நம்மளோட கடையில தாங்க உட்கார்ந்திருக்கோம். பட்டி உட்காருவா? ஏங்க அந்த பேக்கரின்னு ஒண்ணு பண்ணீங்களே, கேக்கு போடுறா, கறி ஜோதி சாப்பிட்டு பாக்கு போடுறா அப்படின்னு பேக்கரின்னு ஒண்ணு இது பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணீங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில வேலைகள் என்னென்னமோ பண்ணிட்டீங்க. எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு கடைசியில் இந்த கடையில வந்து நிக்கிதேங்க. அதாவது எப்படின்னா, ஒரு வேளை பார்த்தா இல்ல ரெண்டு வேளை பார்த்தா அட வேலையே இல்லாம சும்மா இருந்தா கூட, எளிய மாதிரி சும்மா இருந்தா கூட பண்ற வேலையா ஒழுங்கா பண்ணல, சும்மா வீடியோக்காக ஏதாவது ஒண்ணு பண்றோம், நம்ம பப்ளிசிட்டி தேடுறோம் அப்படின்னு சும்மா எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா இப்படித்தான் வந்து நிக்க. இனியாவது கொஞ்சம் ஒழுங்கா பண்ணுங்க. இப்ப புரிஞ்சுக்கோங்க மக்களே, அந்த பேக்கரி இன்னும் சில பல பிசினஸ் எல்லாம் அக்கா இது பண்ணாங்களா, அது எல்லாமே வீடியோக்காக கண்டென்ட்டுக்காக அக்கா தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஓ, கடையில தான் உட்காந்துருக்கீங்களா? எக்கோ கடையில கூட்டம் அழுது வலிக்கிய, கால் வலிக்க கூட இடல வலிக்கிய கடையில. ஓ, என்ன கூட்டம் கடையில ஜன்னல் கம்பியில வர வர நிக்க மாட்டேங்குது செல்லு, கோணலா இருந்தால் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளவும். நிறைய பேர் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குன்னு எல்லாரும் திருப்பி திருப்பி வந்து வாங்குறாங்க. இன்னக்கா திரும்ப திரும்ப வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. நிறைய பேர் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குன்னு எல்லாரும் திருப்பி 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 வந்து வாங்குறாங்க. இது எல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இந்த திரும்ப திரும்ப வந்து வாங்குறாங்க இந்த மாதிரி விஷயத்துல எவனாவது கோடை காலத்துல உட்காந்து பொய்யாக்கா தின்னுட்டு இருக்கியா? அவங்க கிட்ட போய் இந்த வசனத்தை சொல்லுங்க. ஒரு டைம் வாங்கினா திரும்ப திரும்ப எல்லாம் வாங்க மாட்டாங்க, திரும்பி பார்க்காம ஓடி போயிருவாங்க. அவங்க சமைச்ச என்ன கத்திரிக்காய் குழம்பு அந்த மாதிரி அவங்க அதை வச்சு செய்யற குழம்பு எல்லாம் வீடியோ போடுறாங்க. இல்ல எனக்கு ஒரு டவுட், இப்ப ரெண்டு பேரும் பிளாக் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்களா? இதுல பாட்டி வேற பிம்பா மக்கா பேசுறதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும்னே தெரியாம பேசுறதுக்கு எல்லாம் ஆமா ஆமா ஆமான்னுட்டே இருக்காங்க. இது ஃபுல்லா என்ன மரம்னு பாக்குறீங்களா? இது நாங்க எங்க அதை பார்த்தேன், நாங்க அதை பார்க்கவே இல்லையா? நீங்க எதுவும் பாத்தீங்களா? நீங்களும் பாக்கலீங்களா? அப்புறம் எதுக்கு அக்கா தேவையில்லாம பேசுறாங்க? அது புங்க மரமா இருந்தா என்ன, புஷ்பவன மாதிரி இருந்தா எங்களுக்கு என்னக்கா? அக்கா இப்ப எதுக்கு சம்மதமே இல்லாம பேச்ச மாத்துறாங்க? கண்டுபிடிப்போம். இருக்குங்க. அதுக்கப்புறம் அங்க லாஸ்ட்ல ஒரு வேப்ப மரம் இருக்கு. ஐயய்ய, இந்த வேப்ப மரத்தை எத்தனை தடவை இந்த வீடியோல சொல்லுவீங்க?
பேச எதுவுமே இல்லாம பேசினதையே மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இங்க ஒரு பாத்தீங்களா பப்பாய மரம் இருக்கு. ஏங்க நீங்க வீடியோ எடுக்கிறீங்கள ஏதாவது ஒரு கண்டென்ட், ஏதாவது ஒரு கான்செப்ட், ஏதாவது ஒரு இதோட ஒரு வீடியோ வந்து எடுக்கிறீங்களா? நீங்க மட்டும் இல்ல, இந்த பிளாக் கப்பல் பிளாக் சேனல் வச்சிருக்கீங்களா, எல்லா சேனலுமே இப்ப பாத்தீங்கன்னா ட்ரோல் வீடியோ தான் நானே போட்டுருக்கேன். நானே கண்டென்ட் எழுதி என்னென்ன பேசணும்னு யோசிச்சு கண்டென்ட்டோட தான் தினமும் வந்து பேசுறேன். அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் ஏன்டா அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு கண்டென்ட்டோட ஒரு நல்ல விஷயத்த ஏன்டா சொல்லித்தர மாட்டீங்க? சும்மா ஏதோ தினமும் வீடியோ போடணும், அது மூலியமா காசு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி செல் ஆன் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு அப்லோட் பண்ணிட்டு அது லட்சக்கணக்கில் வியூஸ் போய் இதெல்லாம் என்ன சொல்லனே தெரியல. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். பாருங்க பப்பாயா மரம். ஓ, இதுதான் பப்பாளி மரமா? நான் அதை பலாப்பழ மரம் இல்லக்கா நினைச்சேன். நல்ல வேலைக்கா இத்தனை வருஷமா நான் தப்பா நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த கரெக்டா சொல்லி தந்துட்டேக்கா. அதே மாதிரி நம்மளுடைய ஆன்லைன்ல அதாவது நம்ம கொரியர் தான பட்டி அனுப்பிச்சிட்டோம். என்ன பாட்டிய டக்குன்னு தலையாடுங்க பாட்டியே, என்ன இவ்வளவு லேட்டாவா தலையாடுறது? பிறகு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களே வீடியோ பாக்குறவங்க. ஏக்கா வீடியோ கூட்டு வரும்போது இந்த விஷயத்துக்கு இப்படி இப்படி தலையாட்டினு அப்படின்னு இப்படி இப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து புரிஞ்சுவாங்க. பாட்டிக்கு தெரியல இப்படி ஒரு விஷயம் நடந்தாதானே பாட்டிக்கு தெரியும். புதுசா இப்பதான் அக்கா ஆன்லைன்ல இந்த மாதிரி போயிட்டு இருக்க பாட்டி ஆன்லைன்ல ஆமா 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 அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏக்கா நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமேல நம்ம வந்து கடைக்கிலும் வந்து வாங்கிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட சற்றை சாத்திட்டு கிளம்பலாம். வீடியோ சின்ன வீடியோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கே மூணு வீடியோ கிட்ட போட்டுட்ருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் வேற ரீல்ஸ் போட்டுட்ருக்கிறேன். ஒரு அஞ்சாறு வீடியோ பக்கம் போட்டுட்ருக்கிறேன். நெட்டு 1.5 GB தான் இருக்குது. இதுவாக தான் எல்லாத்தையும் அடைச்சி கொண்டு வரேன். அப்படிங்கும்போது சின்ன வீடியோவை தான் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியும். சேனல் கொஞ்சம் பெருசாகச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் அதை மட்டும் பண்ணீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சேனலில் ட்ரோல் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கண்டிப்பாக நான் அந்த சேனலில் பண்ணுவேன். இது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருச்சா இல்லையானே அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இது மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.